ஆசீவகம் பற்றிய செய்திகள் தமிழ் இலக்கியங்களில் அதிகம் இடம்பெற்றுள்ளது ஆசீவகத்தை பின்பற்றிய பல தமிழ் புலவர்களின் பாடல்கள் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது ஆசீவகம் எனும் தமிழர் மெய்யலை பற்றி நமக்கு நன்கு அறிய உதவும் காப்பியம் மணிமேகலை ஆகும் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையை இரட்டை காப்பியம் என கூறுவர் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் மணிமேகலையை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் முதலில் ஆசீவகத்தை பின்பற்றி பின்னர் பௌத்த மதத்திற்கு மாறி இருக்கக்கூடும் கூலவாணிகன் என்றால் ஆங்கிலத்தில் கமோடிட்டி ட்ரேடர் என்பது பொருள் சீத்தலை என்னும் சொல் ஒரு வடமொழி சொல் அதற்கு ஹெட்டட் என்பது பொருள் சாத்தன் சாத்தனார் இவையாவும் ஆசீவர்களின் பெயர்கள் ஆகும் மணிமேகலையில் மணிமேகலை சமய கணக்கர்களை சந்தித்து தங்கள் சமயங்களின் மெய்யலை கேட்டு அறிகிறாள் ஆசீவக நூல் அறிந்த புராணனை பேசு நின் இறை யார் நூற்பொருள் யாது என கேட்கிறாள் அதற்கு அந்த புராணனன் எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளிக்கிடந்து புலப்படுகின்ற வரம்பிலறிவன் இறை நூற்பொருட்கள் ஐந்து உறந்தரும் உயிரோடு ஒரு நாள் வகையனு அவ்வணு உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும் நிலம் நீர் தீ காற்று என நூல் வகையின மலை மரம் உடம்பு என திரள்வதும் செய்யும் வெவ்வேறாகி விரிவதும் செய்யும் அவ்வகை அறிவ உயிர் எனப்படும் இதனின் பொருள் மணிமேகலை அந்த ஆசிவக புராணனை அணுகி சொல் உன்னுடைய இறைவன் யார் உங்களின் நூற்கள் நூல்களில் உடைய அர்த்தம் என்ன என கேட்கிறாள் அதற்கு அந்த எல்லை இல்லாதவன் பொருட்களில் எங்கும் எப்பொழுதும் நீங்காமல் பொருந்தி கிடந்து தோன்றுகின்ற வரம்பில் அறிவினை உடையவனாகிய அவனே எங்களுக்கு இறைவன் ஆவான் எங்களின் நூல் பொருட்கள் ஐந்து வகைப்படும் திண்மை தருகின்ற உயிரின் ஒப்பற்ற நிலம் நீர் தீ காற்று ஆகிய நால்வகை அணுக்களுமே அவை அவர் அவ்வணுக்கள் உற்றும் கண்டும் உணர்ந்திட கூடுதலும் பிரிதலும் செய்வாம் நிலம் நீர் தீ காற்று என்ற நான்கு வகையினும் மலை மரம் உடம்பு என்றெல்லாம் தம்முள் வெவ்வேறு திரட்சி உற்று அமைவதும் உளதாகும் அங்கனும் அமைந்தவை வெவ்வேறாக பிரிந்து விரிவதும் உளவாகும் அணுக்கள் திரள்வதும் விரிகின்ற வகையினை ஆராய்ந்து அறிவது எதுவோ அதுவே உயிர் என்று சொல்லப்படுவதாகும் என மணிமேகலில் ஆசேவகத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது